ஹலோ ரெயின்போ ஃபேமிலி, நான் உங்கள் கார்த்திக் ஆர்கேஜிக்கு. இன்றைக்கி நம்ம என்ன மாடல் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நான் சொல்லவே வேணாம், இது வந்து ரொம்ப ரேரான மாடல். 2012 டொயோட்டோவில் வந்து இட்டியாஸு. ஸோ இது வந்து நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. நம்ம ஐஸ்வர்யா கார்ஸில் வந்து இந்த மாடலை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து வரதெல்லாம் வந்து பெட்ரோல் வண்டியாக தான் வந்துருக்கு, ஆனால் வந்துட்டு டீசல் வண்டி இவங்க கிட்ட இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி டொயோட்டோவில் இட்டியாஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காரோட இன்டீரியர் மற்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இப்போ வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரேரான மாடல்னு சொன்னேன். இந்த மாடல் பற்றி அண்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது பார்த்தீங்கன்னா டொயோட்டோவில் இட்டியாஸுங்க, டீசல் வேரியண்ட்டு. இது டாப் எண்ட் மாடல் விஎக்ஸ்டி. பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர்பேக், டியூல் ஏர்பேக் வந்துடும், அலாய் வீல் வந்துடும், 46 நம்பரு, சிங்கிள் ஓனருங்க. 1.5 லட்சம் ஓடி இருக்கு. இது வந்து கம்பெனி சர்வீஸில் வெளியதாக விட்டு பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இன்ஜின் 100% இருக்குது, டயர் நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இந்த வண்டியில் இருக்காது, அவங்க வேறு வண்டி எடுத்துட்டாங்க, அதனால் புது வண்டி எடுத்தனால இது கொடுக்குறாங்க. இது அவங்க கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 510, ஆனால் அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். 5 உடச்சி பேசி வாங்கித்தரேன், நீங்கள் ஆஃபர் கொடுங்க, நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நான் வாங்கித்தரேன். இது லோன் பார்த்திங்கன்னா ஒரு 3 லேக்ஸ் to 4 லேக்ஸ் வரைக்கும் பேங்கிங்கில் லோன் கிடைக்கும், லோ இன்ட்ரெஸ்ட்டில். ஏதாச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நான் இன்டீரியர் பார்த்துடலாங்களா? ஓகே, பார்க்கலாம். ஐஸ்வர்யா கார்ஸ்லேருந்து எந்த வண்டி எடுத்து வந்தாலும் தெளிவாக தான் இருக்குது. இந்த இதோட இன்டீரியர்லாம் வந்து பார்க்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ணன் வந்து இதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எப்படின்னா உங்களால் மட்டும் முடிஞ்சது, எந்த கார் பார்த்தாலும் ஃபுல்லாக இன்டீரியர் வந்து இவ்வளோ சூப்பராக இவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போது இதில் நம்மளோட மெயின் ஆஃபீஸில் இருக்கிறது சரி, குடோனில் இருக்கிறது சரி, எல்லா வண்டியுமே இன்டீரியர் அவுட்லுக்கு டென்ட் கிராச்சஸ் கூட இருக்காது. ரொம்ப ரொம்ப எந்த இடத்துல ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்காது, எந்த துருவும் எந்த இடத்துல இருக்காது. ரொம்ப தெளிவான வண்டி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்பயே நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர்பேக்கு, ஏபிஎஸ்ஸு எல்லாமே வந்துடும். நல்ல சீட் கவர் நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க, ஏசி நல்லா ஃபுல் கூலிங்கு. இதிலே கம்பெனிலேயே செட்டு, கம்பெனி செட்டு வந்துடும். அலாய் வீல் இருக்குது, டயரும் நல்லாயிருக்கு. இது எடுத்திங்கன்னா ஒரு ஜென்ரல் நம்மக்கிட்ட எந்த வண்டி எடுத்திங்கனாலுமே ஒரு ஆயில் சர்வீஸு, 4 வீல், பிரேக் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த செலவு அதர் செலவு எதுவும் வராது. அந்த மாதிரி தெளிவான வண்டி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் இது யாராச்சும் வேணுனாலும் என்னோடய பர்சனல் நம்பருக்கு வாங்க, ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது, எடுத்து வச்சுருக்கோம், அதை உங்களுக்கு அனுப்பிடுறோம். இப்போ வந்து நான் வந்து பின்னாடி வந்து இன்டீரியர் பார்க்க வந்திருக்கேன். இன்டீரியர் எதுக்குங்க பார்த்துட்டு, எந்த காரை பார்த்தாலும் சூப்பராக தான் இருக்குது இன்டீரியர். இதுக்கு வேறு நான் வந்து தனியாக வந்து இன்டீரியர் தனியாக உங்களுக்கு காட்டிட்டுருக்கேன். எந்த கார் பார்த்தாலும் இன்டீரியர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, கண்ணை கட்டிட்டு வாங்கலாம் போல். ஐஸ்வர்யா கார் வந்துட்டு வந்துட்டா சரி, ஓகே இன்டீரியரில் இது பங்கமாக இருக்குங்க, நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு இதே காரை வந்துட்டு கம்மியாக வந்து கொடுப்பாங்க, ப்ரைஸ் ஒரு 5 லட்சரூபா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது 4 லட்சரூபாய்க்கு கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க, 3 லட்சரூபாய்க்கு. நீங்கள் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அங்கே போய் வாங்குவீங்க. பட் அங்கே என்ன அப்படின்னா உங்களோட நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கான கார் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனோட தரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அவங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்கும், நிறைய கிராக்ஸ் இருக்கும், அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, எதையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பட் இங்கே வந்து அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கே வந்து எதுவுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தாலும் அதை வந்து நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிதான் தருவோம் அப்படிங்கிறாங்க. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷனும் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட வந்துட்டு வண்டி எடுத்தீங்க அப்படின்னா லைக் மேபி அடுத்த டைம் அவங்ககிட்ட திரும்பி வரணும், அதற்கான தொழில் தான் அவங்க பண்ணுறாங்களாமா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2.5 லட்சரூபா 2 லட்சரூபா கம்மியாக 1 லட்சரூபா கம்மியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த காரை வந்து பை பண்ணிட்டு போயிடுவீங்க. பை பண்ணிட்டு போயிட்டு உங்களுக்கு கடைசியாக வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு காரில் என்னடா இது 1 லட்சரூபா கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து கார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் திரும்பி வரக்கூடாது. மறுபடி போகிறோன்னா அவங்க கூட காரை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, லைக் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கின காரை மறுபடியும் அவங்ககிட்டயே நீங்கள் சேலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கூட அவங்களே வந்து சேம் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் அவங்க எவ்வளோ வந்து நீங்கள் யூசேஜ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு கம்மியாக வந்துட்டு அவங்க
கோட் பண்ணி வாங்கிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து ஐஸ்வர்யா கார்ஸ் தான் மட்டும். ஒரு இடத்துல நீங்கள் வந்து கார் வாங்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துல கொண்டே நீங்கள் கார் சேல் பண்ணுறீங்கன்னா அவங்க நீங்கள் எடுத்த விலையை விட லைக் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப கம்மியாக கேட்குற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு இது சில்மிஷத்தனமும் இங்கே வந்து நடக்காது. எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து கார் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மஸ்ட்டு விசிட் அப்படின்னு சொல்லுவோம் ஐஸ்வர்யா கார்ஸு. நான் வந்துட்டு இங்கே நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா ப்ரைஸ் ஹையாக இருக்குது, ப்ரைஸ் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஹையாக இருந்தால் உங்களுக்கு கார் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதை வந்து நான் வந்து இங்கே வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு வந்து நம்ம காரை வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு சொல்ல போகிறேன். கிளம்பலாமா? ஸோ கார் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து டொயோட்டாவில் வந்து இட்டியாஸ் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரேர் மாடல் டீசல் வண்டி வேறு. ஸோ டொயோட்டா யாராச்சும் டொயோட்டாவில் இட்டியாஸ் யாராச்சும் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் நம்ம கூட வந்து நம்மளா கனெக்ட்லேயே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.